ஹாய், ஹலோ. சக்கரை கட்டிலேருந்து ஆஃப்ரின் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெஹந்தி. அது வந்து ரொம்ப சிம்பிள், வீட்டிலேருந்து ஈஸியாக அழகாக செய்யலாம். எடுத்தனே ஒரு பெரிய சொதுப்புங்க. மழை தண்ணியில் கொஞ்சம் வச்சது ட்ரை ஆகிடுச்சு போல். வர மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குதே. ஐயோ, வந்துரு. அது ஒன்றும் இல்லை, சும்மா நான் ட்ரை பண்ணலாம். இந்த பக்ரீத் வருதில், அதுக்காக செய்யலாம் அப்படின்னா. ஸோ வந்து ஒரு சிம்பிள் டிசைன், இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாருமே நம்மளே வீட்டில் போட ஆரம்பிச்சிட்டோம். அது போடலாம். அது போட்டால் மனசுக்கு, லேடிஸ்க்கு நம்மளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பூ வைக்கிறது, மருதாணி வைக்கிறது, மெஹந்தி டிசைனு, எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால சும்மா வைக்கலாம். வச்சா இருக்கிற மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சி நம்ம கான்சன்ட்ரேஷன் இதுலேயே வேறு எதுலேயாச்சும் போடலாம். இல்லை ஃப்யூச்சரில் இது ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம எடுத்து செய்யலாம். எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். அதுக்கு நம்ம சின்ன சின்னதாகவும் வந்து வீட்லேயே நம்மளே போட்டு போட்டு ட்ரை பண்ணாலே போதும். பெருசாக அது படித்து தான் லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெஹந்திலாம் லேர்ன் பண்ணி தான் நாங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இப்படி இருக்காங்க ப்ரொஃபஷ்னலாக. நம்ம வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணி பார்ப்போமே. இல்லை, என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ளாக் போட்டதே வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. சரி, உங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சி போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எது மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள். இல்லை எது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னாலும் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்களே சொல்லுங்கள். எனக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா தெரியும். ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்லலை. பட் ஏதோ என்னால் மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு என்னால் முடியும். எதாக இருந்தாலும் புக்ஸு, ஸ்டடீஸ் பற்றி, ஃப்யூச்சர் பற்றி, சேவிங்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட், கிராஃப்ட் ஒர்க், ஆர்கனைசேஷனை பற்றி, ட்ரெஸ்ஸிங் ஐடியாஸ் பற்றி எது இருந்தாலும் சொல்லுங்கள். இன்னும் மெஹந்தியில் நிறைய டிசைன்ஸ் எனக்கு தெரியும். பட்டு இது வந்து சிம்பிளாக இருக்கட்டும், இப்போதைக்கு போட்டால் போதும்னு போட்டிருக்கேன். அதான் சொல்கிறேன், நீ மெஹந்தி அந்த கோன் வேறு ரொம்ப 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 ட்ரை ஆகிருக்கு போல். அதனால் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால் இந்த ஒரு கைக்கு போடலாம் இப்போதைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்? வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியாஸு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நானும் நிறைய பிஸ்னஸ் செய்யலாம், நிறையா ட்ரை பண்ணேன். பட்டு தெரியல, ஏதோ ஒரு இது ஃப்ளூட்டில் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் சரின்னு சரி வீடியோ ப்ளாகாச்சும் போடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறையா வரும். அதனால் நீங்கள் என்னோடய ப்ளாக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்களும் முன்னேற முடியும். இல்லை இன்னும் வேறு யாராச்சும் மெஹந்தி தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். உங்கள் பிக்சர்ஸ்லாம் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிக்சர்ஸ் மீன்ஸ் உங்கள் மெஹந்தி டிசைன்ஸ் போட்டது. இல்லை யாராச்சும் புதுசாக பிகினர்ஸாக இருப்பீங்க இல்லையா, புதுசாக ட்ரை பண்ணுறது, எல்லாச்சும் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் செய்யுங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எதை பார்த்து கற்றுக்கிட்டோம், ஃப்யூச்சருக்கு என்ன வேணும், இது மாதிரி பிளான்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். தவிர மற்றபடி
வேறு எதுவும் இல்லை. எனக்கு என்ன தெரியும், நான் பர்சனலாக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது தான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். என் பேரண்ட்ஸு என் கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். அப்புறம் வந்து முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, உங்களோட ஹேண்ட்ஸை வந்து அடிக்கடி கொஞ்சம் வாஷ் பண்ணி பழகுங்க. ஏன்னா அதில் தான் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. நம்ம வந்து கையை வந்து கழுவாமல் எதுவும் செய்யக்கூடாது. இப்போ மெஹந்தி போடும்போதும் அப்படி தான், ஹேண்டை நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு நல்ல சாஃப்ட் டவல் வச்சு நல்லா கையெல்லாம் தொடச்சிட்டு வைப் பண்ணிவிட்டு தென் நீங்கள் திரும்ப மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் குக்கிங் செஞ்சாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேஸ்லேயே ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஹேண்டை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா கையில் நிறைய பாக்டீரியாஸ் கிருமி இருக்கனால நம்ம டைரெக்டாக தொடுறது வந்து நம்ம ஃபேஸ்க்கும் நல்லது இல்லை. இது மெஹந்தி ஆக்சுவலாக உங்களுக்கு அதே கெமிக்கல் ஐட்டம் தானே, அதனால ஒரு சேஃப்டிக்காக செய்யலாம். செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்தாலே புரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைப் லைன்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் பேசிக் தான், மெஹந்தியில் இதுதான் பேசிக். உங்களுக்கு லைன் போட்டு பழகணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி குட்டி கர்வ், அப்புறம் கொஞ்சம் பெரிய கர்வ், அப்புறம் டாட் வச்சு ஒரு லைன் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு இது மட்டும் இந்த பேசிக் இது பழகினாலே போதும். நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைன் இருந்தாலும் ஈஸியாக அசால்ட்டாக போட்டுருவீங்க. அது ஃபஸ்ட் டைம் போடும்போது கை கொஞ்சம் ஷிவரிங் ஆகும், கொஞ்சம் லேசாக நடுங்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நீங்கள் வேணும்னா ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் மெஹந்தி கோனில் ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன் நான். அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈத் முபாரக், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அதுக்காக தான் ஸ்பெஷலாக நானே உட்காந்து போட்டேன். நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வேலியபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல பார்க்குறதுல தான் இந்த சின்ன யூடியூபர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு மொபைல் வச்சுருக்க, தனித்தனியாக இப்போ எல்லாத்துக்கும் மொபைல் இருக்க மாதிரி எல்லோரும் வீட்டில் தனித்தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அது எல்லோரும் சேர்ந்து டெவலப் பண்ணால் நல்லது. அப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் புது ட்ரெஸ் பிரியாணிலாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஈத் முபாரக் அண்ட் தேங்க்யூ for watching my Sakkarai Kitty blog, and thank you for your pleasure. Evlo patience a evlo porumiya ukkandu enoda mehandi en page la sagichikittu ketadukku romba thanks. Thank you, next blog la paakalam.